தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுலாகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையில் உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும், பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. திங்கட்கிழமை முதல் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் அது சார்ந்த பொருட்களின் கண்காட்சி வேலூர் மாவட்டம் துறப்பாடி வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சிவனாசம்பா, ஆத்தூர்கிச்சளி, தங்கசம்பா, துளசி சம்பா உள்ளிட்ட நெல் ரகங்களும் கத்திரிக்காய், சிவப்பு வெண்டைக்காய் உள்ளிட்டவையும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு சென்றனர். இந்த கண்காட்சியில் மானிய விலையில் உழவு இயந்திரங்களுக்கு விவசாயிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கோவை குற்றாலம் நுழைவு கட்டணத்தில் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் வனவர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கோவை குற்றாலம் அருவிக்கு செல்வோரிடம் சூழல் சுற்றுலா மேம்பாட்டிற்காக வனத்துறை சார்பில் நுழைவு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. தருமபுரியில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் பார்வையாளர் மாடம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தடங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. 1000 காளைகள், 800 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இருக்கின்றனர். தமிழகத்திலேயே மிகப்பெரிய வாடிவாசல் அமைக்கும் பணி இங்கு நடைபெற்று வருகிறது. சேலம் மணக்காடு மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கீதா ஜீவன், காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் கல்வித்திறன், வருகை, ஊட்டச்சத்து ஆகியவை அதிகரித்திருப்பதாக கூறினார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடந்து வருவதாகவும் இதனை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லையில் கோவில் வளாகத்தில் கொல்லப்பட்டவரின் உடல் 6 நாட்களுக்கு பிறகு உறவினர்களால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. மேலசேவில் நவநீத கிருஷ்ணன் வளாகத்தில் மது அருந்திய கும்பல் அதனை கண்டித்த ஊழியர் கிருஷ்ணனை கொலை செய்தது. கொலை தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அரசு வேலை மற்றும் நிதியுதவி கேட்டு கிருஷ்ணனின் உறவினர்கள் 5 நாட்களாக போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் நிதியுதவி அளிப்பதாக கோவில் அறங்காவலர் குழு உறுதியளித்ததை அடுத்து கிருஷ்ணனின் சடலத்தை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். அரியலூர் கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மக்கள் கல்வி சீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து தொலைக்காட்சி பெட்டி, தண்ணீர் தொட்டி, டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை ஊரோலமாக எடுத்து வந்து பள்ளியில் வழங்கினர். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா நெற் பயிரில் நெல் பூஞ்சை நோய் தாக்கியதால் மகசூல் பாதிக்கும் என விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். விக்கிரவாண்டியம், திருப்பள்ளிக்காடு, மஞ்சுவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நெல் நோயால் தாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நெல்மணிகள் எடை குறைவதுடன் நிறம் மாறும், தரம் மாறக்கூடும். குறிப்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து சென்றால் நெல்லின் நிறத்தால் வாங்க மாட்டார்கள் என விவசாயிகள் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் காதலியை பார்க்க பர்தா அணிந்தவாறு இளைஞர் காவலரிடம் பிடிபட்டிருக்கிறார். தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் பர்தா அணிந்தபடி அங்கும் இங்கும் சுற்றியவரை காவலாளிகள் பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அவர் பதிலளிக்காத நிலையில் பர்தாவை விலக்கி பார்த்தபோது ஆண் என தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பெற்றோர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இளைஞரை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உயிரிழந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு பல்வேறு சடங்குகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது. வானகங்காடு ஸ்ரீ காந்தாயம்மன் கோவிலில் சார்பில் ஆதி என்ற காளை வளர்க்கப்பட்டது. இது 150க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளை வென்றது. வயது முதலீடு காரணமாக உயிரிழந்த காளைக்கு ஊர் மக்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மேலதாளம் முழங்க ஆடிப்பாடி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி மலை கிராமத்தில் முறையாக அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தை சிறைப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து வில்பட்டி, அட்டுவம்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு காலை 7 மணி முதல் மற்றும் 8 மணி வரை இயக்கப்படும் பேருந்துகள் கடந்த 10 நாட்களாக முறையாக இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் முறையாக பேருந்து இயக்க கோரி வில்பட்டியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் பேருந்து முறையாக இயக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஸ்கூல் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக 12th 10th படிக்கிறவங்க எங்கள் ஊரில் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஸ்டடிலாம் வைக்கிறதுனால அவங்களால போய் படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நாங்களும் காலேஜ் போகிறோம், எங்களால் சரியான டைமுக்கு வந்து காலேஜ் போக முடியல, வேலைக்கு போகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செங்கல்பட்டில்